Hi, welcome to Ma's Kitchen. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே நம்ம வீட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட பர்த்டே தாங்க இன்னைக்கு. அவனுக்கு தேர்ட் பர்த்டே இன்னைக்கு. ஸோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் டே. என்னென்ன இந்த ஸ்பெஷல் டேக்கு நம்ம சமைச்சோம், எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோங்கிற ஒரு சின்ன விலாகை நம்ம எடுத்து போட்டிருக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி. நாட்டுக்கோழியை வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம், அதில் ஒரு குழம்பு வச்சிடலான்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு முக்கியமாக பசங்களுக்காக ரெடி பண்ணது. மசாலாஸ்லாம் காரம்லாம் கம்மியாகவே போட்டு செஞ்சுருக்கோங்க. அவங்களுக்கு பிரியாணியை விட கறி குழம்பு தாங்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் கறி குழம்பு மறக்காமல் எப்போவுமே வந்து சேர்த்துருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி கோலா உருண்டை உருட்டியாச்சு. நம்ம கோலா உருண்டை ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம ரெடி பண்ணி தம் போட்டு வச்சாச்சு. நாட்டுக்கோழியும் குழம்பு வச்சு இறக்கி வச்சாச்சுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு எண்ணெய் வச்சுருந்தேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் ஆல்ரெடி பெசரி ஊற வச்ச 65 அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க. 65 இல்லாமல் பிரியாணி எப்படிங்க? அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான காம்பினேஷன். 65 கோலா உருண்டையும் தாங்க என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்போவுமே மறக்காமல் நான் அதை வந்து அடிக்கடி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். பாருங்க ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ரசமும் நமக்கு ரெடி ஆயாச்சு. தாளிச்சு கொட்டி இறக்கிடலாம் அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருட்டி வச்ச கோலாவெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. பிரியாணி இறக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஓப்பன் பண்ணி நம்ம பிரியாணி இன்னைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீட்டில் இன்னைக்கு மட்டன் பிரியாணி தாங்க ஸ்பெஷலு. வா, சூப்பராகவே வந்துருச்சுங்க நம்ம பிரியாணி. ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அரிசியெல்லாம் நல்லா வந்து நீட்டம் நீட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லாவே உடையாமல் நமக்கு இன்னைக்கு பிரியாணி வந்திருக்கு. நல்லா வந்து பெரட்டி கிண்டிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அடுத்ததை நம்ம கோலாவையும் 65 எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க. இதுதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் லஞ்சு. ஸோ சர்வ் பண்ண எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யாருமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டாச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. என் பையனும் பொண்ணும் ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. ஏன்னா எல்லா ஐட்டம்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐட்டம்ஸ் தான். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிரியாணியும் சிக்கன் 65 கோலா தயிர் வெங்காயம் எல்லாமே வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு கறி குழம்பும் ஒயிட் ரைஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ சைட் டிஷ்லாம் வச்சுட்டு அதே மாதிரி மெயின் பார்த்தீங்கன்னா கறி குழம்பும் சோறும் வச்சுட்டாங்க. வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ரெண்டு பேருமே சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்கள ரொம்பவே ஹாப்பியாக வச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு கிடைச்சிச்சு. இதே மாதிரி யார் வீட்டிலலாம் எப்படியெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வந்த விருந்தாடி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு பரிமாறி எல்லாருமே சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் அந்த சூட்டோட சாப்பிட்டு முடிச்சிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், டைமே இல்லைங்க. அடுத்ததை நம்ம டெக்கரேஷன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈவினிங் ஆகிடும் நம்ம டெக்கரேட் பண்ணி முடிய. நெக்ஸ்ட்டு கேக் வெட்டுறதும் நம்ம
பண்ணனும்ங்க கேக் கட் பண்றதுக்கு நம்ம போர்டிகோ தாங்க சாய்ஸ் பண்ணோம் சோ அந்த வால்ல நம்ம ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சோ நாங்களே வந்து ஒரு செமி ஆர்ச் மாதிரி நாங்க ரெடி பண்ணி இருக்கோம் சோ அதுக்கு அப்புறம் கீழ எல்லாம் நம்ம பலூன்ஸ் போட்டாச்சு சைடுல ஹேப்பி பர்த்டேங்கற ஹேங்கிங்ஸ் நம்ம தொங்க விட்டாச்சுங்க இந்த ஹேங்கிங்னா என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஏனா இதுல வந்து சூப்பர் ஹீரோஸ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க சோ எல்லா சூப்பர் ஹீரோஸும் இருந்தாலும் அவனுக்குன ஒரு சூப்பர் ஹீரோ ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி உங்க வீட்ல இருக்க பசங்களுக்கு எந்த சூப்பர் ஹீரோ ரொம்ப பிடிக்குங்கறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம எல்லா டெக்கரேஷன் வர்க்கும் பண்ணி முடிச்சாச்சுங்க சோ டேபிளும் நம்ம ரெடி பண்ணியாச்சு குடுக்கிறதுக்கான சாக்லேட்ஸ் நம்ம பிளேட்ல கொட்டி வச்சாச்சு அடுத்ததா இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கேக்கை வந்து ஓபன் பண்ண போறோம் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இருக்கும்னு தான் நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா இந்த கேக்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத யாருக்குமே நான் வீட்ல சொல்லல உங்களை மாதிரி அவங்களும் ரொம்பவே சஸ்பென்ஸ் அண்ட் ஈகரோட இருந்தாங்க முக்கியமா என் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே கேக்கை உத்து பார்த்த மணியமா இருந்தாங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கேக்கை கடையில் ஆர்டர் கொடுத்ததோட நானும் இன்னும் பார்க்கவே இல்லைங்க இப்போ ஓபன் பண்ணும்போது தான் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் வாங்க இப்போ நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க என் பையனுக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோவை தாங்க இந்த கேக்கில் வந்து நான் வரைய சொல்லியிருந்தேன் என் பையனுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னா ஸ்பைடர்மேன் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இதை பார்த்தோன்னே என் பையன் பொண்ணு ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா ஸ்பைடர்மேன் தாங்க இந்த போஸ்டரை அவன் வீட்டில் எப்போவுமே செஞ்சுட்டே இருப்பான் அவன் கையிலேருந்து உண்மையாகவே வந்து அந்த வலை போகிற மாதிரி அவன் எப்போவுமே ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அவனுக்கு இந்த கேக்கை பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க இந்த கேக் வந்து நம்ம ஊரில் இருக்க கடையில் தாங்க செய்ய சொல்லியிருந்தோம் ரொம்பவே வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தாரு இப்போ நம்ம கேக்கில் வாங்கிட்டு வந்த கேண்டில்லாம் போட்டாச்சுங்க அவனுக்கு இப்போ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நான் வந்து 3 இயர் கேண்டில் ஒன்று போட்டாச்சு அதிகமாக கேண்டில்ஸ் யூஸ் பண்ணல ஒரே ஒரு கேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் எப்போவுமே அவங்கவுங்க பசங்க பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிரின்ஸ் அதே மாதிரி குயின் தாங்க ஸோ என் பையன் எனக்கு பிரின்ஸுங்கிறதுனால அது பிரின்ஸ்னு வச்சுட்டேன் ஸோ அடுத்ததான் நம்ம கேண்டில் லைட் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கேக் கட் பண்ணிவிட்டு பையனுக்கும் பொண்ணுக்கு கேக் ஊட்டியாச்சுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வந்த எல்லாருக்கும் நம்ம கேக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு அவங்களும் கேக்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்க என் பையன் பொண்ணு ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆசீர்வாதத்தை என் பசங்களுக்கு கொடுத்துருங்க இதே மாதிரி என்னோடய சூப்பரான வீடியோவோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் டாடா பை பை எங்களோட சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க